ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முயல் கரடியிடம் ஓடியது. முயல் வந்து கரடிக்கிட்ட போச்சான். கரடிக்கிட்ட போயிட்டு நம்மளோட முயல் வந்து கரடியை பார்த்து பேசுது. என்ன பேசுது அப்படின்னா, என் அன்பு நண்பரே, நீங்கள் மிகவும் வலிமையானவர், தயவு செஞ்சு எனக்கு உதவுங்கள் அப்படின்னு நம்மளுடைய ரேபிட் வந்து கரடிக்கிட்ட கேட்டுச்சான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஏ பன்னி ரேபிட். பன்னி ரேபிட்னா அழகான முயல் குட்டி. என்ன பண்ணுது? ரேன் டு த பியர். யார்கிட்ட ஓடிச்சா? கரடிக்கிட்ட ஓடிச்சான். ஓகேவா? போயிட்டு என்ன பேசுதுன்னு பார்ப்போம். மை டியர் ஃப்ரெண்ட், மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னா என் அன்பு நண்பரே, யூ ஆர் வெரி ஸ்ட்ராங், நீங்கள் ரொம்ப வலிமையானவர், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, தயவு செஞ்சு எனக்கு உதவுங்கள் அப்படின்னு கேட்டுச்சான். அடுத்த சென்டென்ஸ், சில காட்டு நாய்கள் என்னை பின்தொடர்கின்றன. சில காட்டு நாய்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிச்சான். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சம் வைல்ட் டாக்ஸ் அப்படின்னா, சம்னா சில, வைல்ட் டாக்ஸ் அப்படின்னா காட்டு நாய்கள், ஆர் ஆஃப்டர் மீ, என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது, என்னை பின்தொடர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லுதான். ஓகே, அடுத்த சென்டென்ஸ், தயவு செஞ்சு அவற்றை விரட்டுங்கள் என்று அவர் கரடியிடம் வேண்டுகோள் விடுத்தார். யார் வேண்டுகோள் வைக்கிறாங்க? நம்மளோட பன்னி ராபிட். யார்கிட்ட? கரடிக்கிட்ட. என்ன வேண்டுகோள் வைக்கிது? தயவு செஞ்சு அந்த காட்டு நாய்களை விரட்டி விடுங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ப்ளீஸ் சேஸ் தம் அவே. தயவு செஞ்சு அதனை விரட்டுங்கள். சேஸ் தம் அவே. ஓகே, ஹீ ரெக்வஸ்டட் டு த பியர் அப்படின்னு ரொம்ப பணிவாக கரடிக்கிட்ட கேட்டுக்குதான். சரியா, வேண்டுகோள் வைக்கிதான். ரெக்வஸ்டட் அப்படின்னா வேண்டுகோள் வைக்கிதான். யார்கிட்ட? கரடிக்கிட்ட. ஓகே, நெக்ஸ்ட்டு, கரடி பதில் அளிச்சிச்சான். கரடி பதில் சொல்லுது, இப்போது மன்னிக்கவும், என்னை மன்னிச்சுடு, நான் பசியாகவும் சோர்வாகவும் இருக்கிறேன், நான் கொஞ்சம் உணவை கண்டுபிடிக்க வேணும், தயவு செஞ்சு குரங்கு கிட்ட போய் உதவி கேளு அப்படின்னு வந்து நம்மளுடைய கரடியார் சொல்கிறாராம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த பியர் ரிப்ளைடு. த பியர் ரிப்ளைடு, ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சுடு, ஐ எம் ஹங்க்ரி அண்டு டயர்டு, ஏன்னா ரொம்ப பசியாகவும் ரொம்ப டயர்டாகவும் இருக்கேன், ஐ நீட் டு ஃபைண்ட் சம் ஃபுட், நான் சில உணவுகளை கண்டுபிடிக்க வேணும் சாப்பிட்றதுக்கு, ப்ளீஸ் ஆஸ்க் த மங்கி ஃபார் ஹெல்ப், தயவு செஞ்சு குரங்கிக்கிட்ட போய் ஹெல்ப் கேளு அப்படின்னு சொல்லிவிடுதான். ஓகே, அடுத்த சென்டென்ஸு, ஏழை முயல். ஏழைனா உங்களுக்கு தெரியும், புவர். முயல்னா ரேபிட்டு. ஏழை முயல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, குரங்கு, யானை, ஆடு மற்றும் அவனது மற்ற நண்பர்கள் அனைவரிடமும் சென்றது. எல்லா நண்பர்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்டுச்சு. அதை எப்படி சொல்லலாம்? புவர் பென்னி, புவர் பன்னி. பன்னினா ஒன்றும் இல்லை, அது ஒரு அப்ஜெக்டிவ்பா. பன்னி ரேபிட்டை தான் ஷார்ட்டாக பன்னி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதில் அந்த ரேபிட்டுங்கிறதுனால ஒன்றும் மறைஞ்சு வந்திருக்கு. புவர் பன்னி வென் டு த மங்கி. மங்கி கிட்ட போச்சான். இந்த ஏழையான இந்த பன்னி, அதாவது ஏழையான இந்த ரேபிட் மங்கி கிட்ட போச்சான். மங்கினா குரங்கு கிட்ட போச்சான். த எலிஃபண்ட் கிட்ட போச்சான். எலிஃபண்ட்னா யானை. அண்ட் த கோட், கோட்டுனா ஆடு. அது எல்லாக்கிட்டேயும் போச்சான். அண்ட் ஆல் ஹிஸ் அதர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் மற்ற நண்பர்கள் எல்லார்கிட்டேயும் போச்சான். அடுத்த சென்டென்ஸு, தனக்கு உதவ யாரும் தயாராக இல்லை என்று பன்னி வருத்தப்பட்டார். பன்னி என்ன பண்ணுறாரு? நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். நம்மளுடைய பன்னி, பன்னி ரேபிட்டை தான் நம்ம பன்னி பன்னிங்கிறேன். ஓகேவா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பன்னி ஃபெல்ட் சேட். பன்னி என்ன பண்ணுதான்? வருத்தப்படுதான். ஏன் அப்படின்னா, நோபடி, தட் என்ன அப்படின்னா, நோபடி வாஸ் ரெடி டு ஹெல்ப் ஹிம், யாருமே எனக்கு உதவ தயாராக இல்லை அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். நெக்ஸ்ட்டு, தானே ஒரு வழியை யோசிக்க வேண்டும் என்று புரிந்தது. தானே ஒரு வழியை யோசிப்போம். அந்த காட்டு நாய்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நாமளே ஒரு வழியை யோசிப்போம்.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிச்சான். ஓகே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஹீ அண்டர்ஸ்டாண்ட் தட், ஹீ அண்டர்ஸ்டூட் தட், ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிச்சு. தட் என்ன அப்படின்னா, ஹீ ஹேட் டு திங்க் ஆஃப் எ வே அவுட் பை ஹிம் செல்ஃப், அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நாம் தான் ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிச்சான். அடுத்த சென்டென்ஸு, அவர் ஒரு புதரின் கீழ் ஒளிந்து கொண்டார். யார், நம்மளுடைய ரேபிட் என்ன பண்ணுறாரு, ஒரு புதர்க்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிச்சான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஹி ஹைட் அண்டர் எ புஷ். புஷ்னால் ஒன்றும் இல்லை, புதர், புதரை தான் என்னன்னு சொல்கிறாங்க, புஷ்ன்னு சொல்கிறாங்க. அந்த புஷ்ஷுக்கு கீழே, அண்டர், கீழ்னா அதான் அண்டர்னா கீழே போய் ஒளிஞ்சிக்கிச்சான். ஹி ஹைடு, தன்னை மறைச்சி கொண்டுச்சான், சரியா, ஒளிந்து கொண்டுச்சான். ஹைடுனா ஒளிந்து கொள்ளுதல், மறைச்சிக்கிச்சான் தன்னைத்தானே அந்த புதருக்கு கீழே ஒளிச்சிக்கிச்சான். அடுத்த சென்டென்ஸு, அவர் மிகவும் அமைதியாக கிடந்தார். அவர் எப்படி இருந்தாரா, ரொம்ப அமைதியாக இருந்தார், சத்தம் போடாமல் அமைதியாக இருந்தார். காட்டு நாய்கள் பன்னியை காணவில்லை, அவர்கள் மற்ற விலங்குகளை துரத்தி சென்றனர். காட்டு நாய் என்ன பண்ணிடுச்சு, காட்டு நாய்கள் என்ன பண்ணுச்சு, பன்னியை தேடி பார்த்துச்சு, கிடைக்கல அப்படின்னதோ வேறு ஏதாவது விலங்கை தேடி பார்ப்போண்டா சாப்பிட்றதுக்குன்னு ஓடிடுச்சிங்க. ஓகே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஹீலே வெரி ஸ்டில், அதாவது ரொம்ப அமைதியாக கடந்துச்சான். ஹீலே வெரி ஸ்டில், ரொம்ப அமைதியாக கடந்துச்சான். த வைல்ட் டாக்ஸ் டிட் நாட் ஃபைண்ட் த பன்னி. வைல்டு டாக்ஸ் அப்படிங்கிறது என்னது, காட்டு நாய்கள் கண்டுபிடிக்கவே முடியலையாம் பன்னியை. டிட் நாட் ஃபைண்ட் த பன்னி, தே வெண்ட் சேஸிங் அதர் அனிமல்ஸ், அது போயிடுச்சிங்களாம், காட்டு நாய்கள் எல்லாம் ஓடிடுச்சிங்களாம், மற்ற விலங்குகளை தேட ஆரம்பிச்சிச்சான் சாப்பிட்றதுக்காக. அடுத்த சென்டென்ஸு, முயல் தனக்கு உதவாத நண்பர்களை சார்ந்து வாழாமல் தானே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொண்டது, சரியா. முயல் வந்து தனக்கு உதவாத நண்பர்களை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நாம்ளே வாழறதுக்கு கற்றுக்கணும் அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்கிச்சு. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், பன்னி ரேபிட் லேர்ன், ஒரு விஷயத்த கற்றுக்குச்சு. என்ன அப்படின்னா, ஹி ஹேட் டு லேர்ன் சர்வைவ் பை ஹிம் செல்ஃப், தானே தனக்கு தானே வாழ்கிறதுக்கு கற்றுக்கணும், யாரையும் நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது. நாட் டிபெண்டிங், நாட் டிபெண்டிங்னா யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. ஆன் ஹிஸ் அன்ஹெல்ப்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், எதற்கும் உதவாத நண்பர்களை நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது, நாம் நாமளே வாழ கற்றுக்கணும், ஓகேவா. அடுத்தது ஒழுக்கம், ஒழுக்கம்னா இப்போ இந்த சென்டென்ஸ், அதாவது இது செகண்ட் சீரியஸ்ப்பா, ஓகேவா. இந்த ரேபிட்டுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சீரியஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு இது பாருங்கள். அப்போ தான் இதனுடைய இந்த ஸ்டோரி, இந்த சென்டென்ஸ்க்கான ஸ்டோரி வந்து உங்களுக்கு அழகாக புரியும், சரியா. அதற்கான மாரல் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். மாரல்னா அதாவது கதை கருத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. பிறரை சார்ந்து இருப்பதை விட உங்களை நம்புவது நல்லது, மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நீங்கள் உங்களை நம்பி வாழ்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லுது, அப்படின்னு இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், அதாவது கதை கருத்து இல்லை ஒழுக்கம், அதை எப்படி சொல்லலான்னா மோரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் பெட்டர் டு ரிலை ஆன் யுவர் செல்ஃப், அதாவது என்னென்னா உங்களையே நம்புங்க, தட் டிபெண்ட்ஸ் ஆன் அதர்ஸ், மற்றவங்களை நம்புறதை விட இட் இஸ் அ பெட்டர் டு ரிலை ஆன் யுவர் செல்ஃப், ரிலைனா நம்புறது, ரிலை ஆன் யுவர் செல்ஃப் தேன் டிபெண்ட் ஆன் அதர்ஸ், ஓகேவா. அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாடா, பாய் பாய்.